அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து வீட்டு கடன் தொடர்பான ஒரு அதிர்ச்சி மட்டும் தான் பார்க்க போறோம். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய எதிர்கால கனவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முக்கியமா அந்த பைக்கு, காரு, இறுதியா வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றதுதான் வந்து அவனுடைய கனவா இருக்கு. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, கிராமத்துல இருந்து நகரத்துக்கு குடிபெயர்ந்து நகரத்துல தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ்க்கை முறைய மாத்திக்கிட்டு தன்னுடைய வேலைகளுக்காக தன்னுடைய சூழ்நிலை நகரத்துல வாழக்கூடிய மக்கள் சிட்டியில நகரத்துல வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது அவங்களுடைய முக்கியமான கனவா இருக்கு. அதை நிறைவேற்றிக்கிறதுக்காக தன்னுடைய வேலை வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி லட்சங்களில் கோடிகளில் வந்து வீடு வாங்குறது வந்து நம்மளால பார்க்க முடியுது. அப்படி வீடு வாங்கக்கூடிய 90% மக்கள் வந்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தன்னுடைய வீட்டை வாங்குவதற்காக தனியார் பொதுத்துறை வங்கிகள் அல்லது தனியார் பொதுத்துறை நிதி நிறுவனங்கள் மூலமாக கடன் பெற்று அந்த வீட்டை வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைய காலத்தில் இருக்கு. அப்படி வாங்கக்கூடியவர்கள், அப்படி கடன் பெற்று வீடு வாங்கக்கூடியவர்கள் தங்களுடைய வட்டி விகிதங்கள் வந்து 2 வகையா ஆர்பிஐ வந்து நிர்ணயிக்கிறது. அந்த 2 வகை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நிலையான வட்டி, இன்னொன்று ஃப்ளோட்டிங் வட்டி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நிலையான வட்டி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் வந்து 2024 இன்றைய தேதியில் நீங்கள் லோன் வாங்கும்பொழுது இன்னைக்கு என்ன உங்களுடைய வட்டி நிர்ணயிக்கப்படுதோ அதுதான் நீங்கள் வந்து ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு வந்து உங்களுடைய வட்டியை வந்து உங்களுடைய இஎம்ஐ திருப்பி செலுத்தக்கூடிய காலகட்டத்தை வந்து நீங்கள் நிர்ணயித்து வீடு வாங்குறீங்க அப்படின்னா, அந்த 20 ஆண்டு காலத்துக்கும் இன்னைக்கு என்ன வட்டி நிர்ணயிக்கப்படுதோ அந்த வட்டி தான் வந்து உங்களுக்கு 20 ஆண்டு காலத்துக்கும் நீங்கள் வந்து அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து கடனை திருப்பி செலுத்துவீங்க. அதுவே ஃப்ளோட்டிங் வட்டி அப்படின்னா, உங்களுக்கு அன்னைய சந்தை மதிப்பு எந்த அளவுக்கு ஏறுது அப்படின்னா உங்களுக்கு வந்து வட்டி விகிதம் ஏறும். இறங்கக்கூடிய சூழ்நிலையில் வட்டி விகிதம் உங்களுக்கு குறையும். தங்கத்தினுடைய மதிப்பு வந்து மார்க்கெட் மதிப்பு, சந்தை மதிப்பு வந்து ஏறும்போது தங்கத்தினுடைய விலை வந்து ஏறும். இறங்கும்போது விலை வந்து இறங்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய வீட்டினுடைய வட்டி மதிப்பும் வந்து ஃப்ளோட்டிங்கில் நீங்கள் சூஸ் பண்ணும்போது அது ஏற இறங்க செய்யும். அது 2 வகையாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வாங்கும் பொழுதே உங்களுடைய வட்டி விகிதத்தை எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி தேர்வு செய்து அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வட்டி விகிதத்தை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த நிலையில் தனியார் ஒரு குறிப்பிட்ட சில தனியார் நிதி நிறுவனங்கள், தனியார் வங்கிகள் வந்து தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு கடன் பெற்ற வீட்டு கடன் பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு வந்து ஒரு குறுந்தகவல் அனுப்புறாங்க. அது வந்து நம்மளுடைய தெரிய வந்த விஷயம் என்னன்னா, அந்த குறுந்தகவல் அடிப்படையில் உங்களுடைய வட்டி விகிதம் வந்து இன்னைக்கு மாறப்போகுது, ஏறப்போகுது, எதிர்காலத்தில் உங்களுடைய வட்டி விகிதம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு, அதனால இன்னைக்கே நீங்க வந்து உங்களுடைய வட்டி விகிதத்தை நீங்க மாற்றி நிர்ணயிச்சிருக்கோங்க, உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம் அப்படின்லாம் சொல்லி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் எந்த தனியார் வங்கியும் தங்களுடைய வருமானத்துக்கு தங்களுடைய லாபகரமான சூழ்நிலையை மட்டும்தான் கருத்து கொண்டு செயல்படுவதை தவிர்த்து உங்களுடைய லாபத்திற்கு உங்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு அவங்க என்னைக்கு செயல்பட மாட்டாங்கிறத நீங்கள் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் அவங்க திடீர்னு கூட்ட உடனே போயிட்டு வட்டி விகிதம் வந்து அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு, அதனால அவங்க குறிப்பிட்ட அந்த ஃபார்மில் வந்து கையெழுத்து போட்டு வந்தலாம் அப்படின்ற ஒரு தவறு மட்டும் என்னைக்குமே செஞ்சிடாதீங்க. உங்களுடைய ஆலோசகர்கள், சித்த ஆலோசகர்கள், வீட்டு கடன் தொடர்பான ஆலோசகர்களிடம் தீர ஆய்வு செய்து ஆலோசனை பெற்று நீங்களும் அது குறித்த வந்து தீர ஆலோசனை செய்து ஆய்வு செய்து அதன் பிறகு உங்கள் வட்டி விகிதத்தை வந்து நிர்ணயிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்றைக்குமே போயிட்டு கையெழுத்து போடுறாங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவுடைய பணவீக்கம் குறைஞ்சிருச்சு, அவே இந்தியாவோட பொருளாதாரம் வந்து உயர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய நிதிநிலை அறிக்கை சொல்லுது. அந்த அடிப்படையில் ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இனிமே வட்டி விகிதம் குறையத்தான் செய்யுமே தவிர்த்து ஏறதுக்கான சூழ்நிலை இந்தியாவில் கிடையாது. பாகிஸ்தானில் பொருளாதார வீக்கம் இருக்கலாம், இலங்கையில் பொருளாதார வீக்கம் இருக்கலாம், அங்கெல்லாம் பெட்ரோலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபாய்க்கு மேலே ஒரு லிட்டர் பெட்ரோல் போயிடுச்சு. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறதுனால தண்ணி கூட நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு மேலே வந்து காசு கொடுத்து தான் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கானா, இந்தியாவில் அந்த நிலை மாறி அதாவது பொருளாதார பணவீக்கம் வந்து உருவாகக்கூடிய சூழ்நிலை இருந்த நிலையில் இன்றைய காலகட்டத்தில் வந்து மத்திய அரசு அதுக்கான தகுந்த நடவடிக்கைகள் எடுத்து
உங்களுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி பணவீக்கத்தை குறைச்சிருக்காங்க. சோ வந்து இந்தியாவோட பொருளாதாரம் சந்தை மதிப்பு வந்து அதிகரிக்க தான் செய்யுதே தவிர்த்து இந்தியாவோட பொருளாதாரம் குறையறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசும் அறிவித்திருக்கு, அதுவும் நம்ம ரிசர்வ் வங்கியும் தன்னுடைய இதுல குறிப்பிட்டிருக்காங்க. ஆகவே வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய வட்டி விகிதம், வீட்டு கடன் மீதான வட்டி விகிதம் வந்து இனிமே குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ தீர ஆய்வு செய்து உங்களோட வட்டி விகிதம் என்ன, உங்களுடைய திருப்பி செலுத்தக்கூடிய கடன் தகுதி என்ன அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஆய்வு செய்து அதன் பிறகு உங்களோட வட்டி விகிதத்தை வந்து நீங்க போயிட்டு அந்த தனியார் குறிப்பிட்ட தனியார் வங்கியில வந்து நீங்க ஃபைனலைஸ் பண்ணி சைன் பண்ணலாமா வேணாமா என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இது அப்படி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.